வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம் கிளைம் சப்மிட் பண்ணும் யார்கிட்ட சப்மிட் பண்ணும் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பக்கம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிஎம்எஃபிஒய் அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்துதான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த பிஎம் எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி பயிர்க் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணுறது மூலமா விவசாயிகள் தங்களோட பயிர்களுக்கு இயற்கை சீற்றங்களான புயல் மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகளால பயிர்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த திட்டத்து மூலமாக அவங்க காப்பீடு பெற முடியும் இந்த திட்டத்து மூலமாக எப்படி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மேலே சஜஷன் வீடியோவில் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண இன்சூரன்ஸாக நாம் எப்படி க்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிரதான் மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்துல ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணியிருந்து உங்க பயிர்கள் ஏதாவது இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான காப்பீட்டுத் தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே ப்ரொவைட் பண்றாங்க இதில் பாத்தீங்கன்னா இரண்டு வகையான காப்பீட்டு தொகை இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகுதி சார்ந்த இடர்பாடுகள் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய இழப்பீடு அதாவது பகுதி சார்ந்த இடர்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அறுவடை காலத்திற்கு முந்தைய இடர்பாடுகள் அதாவது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகளால் உங்களோட பயிர்கள் நாசமாயிருச்சு

அந்த வழியில் பயிர் இழப்புகளை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட காப்பீட்டு நிறுவனத்தோட கட்டணமில்லா மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களோட பயிர் இந்த மாதிரியான இயற்கை சீற்றத்தினால் சேதமடைஞ்சிருச்சு எங்களோட இன்சூரன்ஸ் நம்பர் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டார மற்றும் மாவட்ட வேலை மேலாண்மை அதிகாரி இருக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்றது மூலமா உங்களோட பயிர் காப்பீட்டு தொகையை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்தது இந்த சொன்ன மூணு ப்ரொசீஜர்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போது என்னென்ன டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பீடு செய்யப்பட்ட நிலத்தின் சர்வே நம்பர் என்ன அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நிலம் மற்றும் இழப்பீடுக்கான சரியான காரணம் எந்த மாதிரியான இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிவிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இழப்பு நடந்த தேதி மற்றும் நேரம் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியலனா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தேதியை கரெக்டா குறிப்பிடணும் அடுத்தது பாதிக்கப்பட்ட பயிர் பரப்பளவு அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பயிர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இழப்பீடு ஏற்பட்டனோட நிலத்தோட ஃபோட்டோவை எடுத்து அந்த அப்ளிகேஷனில் கேட்கும்போது அதை அப்லோட் பண்ணி அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தோட பட்டா இருக்கு இல்லையா டாக்குமெண்ட்ஸ் அதையும் சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும் இதை தவிர வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு நிறுவனத்தின் பெயர் அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த கம்பெனி மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த நிறுவனத்தோட பேர் போடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கடன் சேமிப்பு கணக்கு விவரங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக் டீட்டெயில்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் இது கூட ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பயிர் காப்பீடு இழப்பீடு பெறும்போது நீங்கள் எந்தெந்த வகையான டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலப்பதிவு ஆவணங்களுடன் முழுமையாக அதாவது உங்களோட நிலம் ரிஜிஸ்டர் இருப்பீங்க இல்லையா அதோட டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிரப்பப்பட்ட இழப்பு கோட்பு விண்ணப்பம் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா க்ளைமிங்க்கு அதோட அப்ளிகேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பீடு ரசீது அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா அதோட ஜெராக்ஸ் காப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் இழப்பு சேதத்தின் புகைப்படம் அதாவது உங்களோடய பயிர் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை இதோட ஃபோட்டோ காப்பி அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா செய்தி துணுக்கு அல்லது ஏதாவது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அனுப்பணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இழப்பு நிகழ்ந்திருப்பின் தீவிரத்தை விளக்கும் உறுதிமொழி ஆகணும் இந்த மாதிரி என்னோடய தோட்டத்தில் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருக்கு இந்த மழை வெள்ளத்தினால் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டர் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது பாதிக்கப்பட்ட நாளிலேருந்து எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இந்த டேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் முடிவடைகிறதுக்குள்ள அதாவது மூணு நாளைக்குள்ளே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படி மூணு நாளைக்கு மேலே போச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கப்பட மாட்டாது அதை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் மூணு நாளைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண பாருங்கள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் க்ளைம் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த வகையான இயற்கை சீற்றத்துக்கு நீங்கள் இந்த க்ளைம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பு காரணங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புயல் அடுத்தது பார்த்தீங்கன்னா புயலால் ஏற்படும் பருவ தவறிய மலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மலை நிலச்சரிவு மேகப்பொழிவு மின்னலால் ஏற்படும் விபத்து மற்றும் இயற்கை தீ இந்த மாதிரியான காரணங்களுக்கு நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கிளைமை அப்ளை பண்ண முடியும் இந்த காரணங்கள் தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்களுக்காக இந்த கிளைமை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் டேம் ஏரியாஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ள நீர்த்தேக்கம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஏற்பட்டு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூணு நாளைக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த கிளைமை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்தது வேற எந்தெந்த பாதிப்புகளுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்காமல் டைரக்டாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைப்பு செய்ய இயலாமை பயிர் வளர்ச்சி காலத்தில் ஏற்படும் இடர்பாடுகள் பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து தேங்கி நின்று பயிர்கள் அழுகி போயிருச்சு அந்த மாதிரியான இடர்பாடுகளுக்கு நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இந்த இன்சூரன்ஸ் கிளைமிங்கில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் எதை வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுவடைக்கு பின் நீங்கள் தானியங்களாக இருந்தால் வயலில் போட்டு உலர்த்துடுங்க இல்லையா உலர்த்தும் போது ஏதாவது இயற்கை சீற்றங்கள்னால பாதிப்பு அடைஞ்சா இந்த பாதிப்பு அதனால நாளைக்கு உள்ள ஏற்பாட்டு இந்த இழப்புகளை கள அளவீடு வச்சு கணக்கிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் க்ளைமிங் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது நம்ம இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணும்போது இந்த இன்சூரன்ஸ் கிளைமிங்கான அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் அறுவடை பரிசோதனை மூலம் கிடைக்கப்பெறும் மகசூல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்றவாறு இழப்பீடு தொகை வழங்கப்படும் ஒருவேளை மகசூல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட இன்சூரன்ஸ் க்ளைமிங் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை வேறு ஏதாவது இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார்மர் கால் சென்டர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் நம்பர் இதை தவிர எங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் இல்லை நாங்கள் இதுக்கு கிராப் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம்எஃபிஒய் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன் அது மூலமாக கூட நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துரு நம்புகிறோம் இந்த வீடியோவில் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்